அனைவருக்கும் வணக்கம். எமிஸ்ல வந்து போட்டோ எப்படி ரீசைஸ் பண்ணுவது என்பதை பற்றி உங்களுக்கு சிம்பிளிஃபையாக நான் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் ஃபோட்டோ எடிட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதை டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்லேருந்து தேர்டு மூணாவதாக காட்டக்கூடிய இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இது வந்து ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னா ஓப்பன் காட்டு, இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்து பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 MB வரும். இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்களை டிஸ்பிளேயில் வந்து இந்த ஃபோட்டோ எடிட்டர் சாஃப்ட்வேர் வந்து இது காட்டும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா சில பர்மிஷன்லாம் கேட்கும். ஃபைல் பர்மிஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சில உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளே இப்படி தான் உங்களுக்கு வரும். இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபைல் ப்ரௌசர், ஒன்று வந்து அடுத்தது கேமரா, அடுத்தது ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத காட்டும். இதில் நீங்கள் மூணில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் ப்ரௌசர்னால் நீங்கள் ஆல்ரெடி உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இது மூலம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதிலிருந்து ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஃபைல் ப்ரௌசரில் இல்லை அப்படின்னா நீங்கள் கேமரா ஆன் பண்ணி இது மூலம் கூட டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை நான் கேலரியிலே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதிலிருந்து கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மூணு விதமாக இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபைல் ப்ரௌசர்லேருந்து ஃபோட்டோவை எடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட புகைப்படம் இருக்குது. இதில் இந்த குழந்தையோட புகைப்படத்தை நான் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த புகைப்படம் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் புகைப்படம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இதில் ஒரு புகைப்படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழந்தையோட புகைப்படத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இந்த அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இப்படி தள்ளுங்கள். லெஃப்ட் சைட் தள்ளும்போது இதில் வந்து கிராக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். இது வேண்டாத இதில் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழந்தைக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இருக்குது. அந்த பேக்ரவுண்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம ஒரு தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு அளவி நம்ம வந்து மேலே கீழெல்லாம் சுருக்கிக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணும்போது புகைப்படம் வந்து சரியான அளவில் இருக்கும். இது நமக்கு தேவையெல்லாம் பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைனா விட்டுடலாம். இது மாதிரி நம்ம கிராக் பண்ணிவிட்டு இதை டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா அந்த படம் வந்து கரெக்டான முறையில் இதில் வந்து உட்காந்துடும். அதுக்கப்புறம் மடி லெஃப்ட் சைட் தள்ளுங்க. லெஃப்ட் சைட் தள்ளதுக்கப்புறம் ஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஃபிட்டுங்கிற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் பொம்மை மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் அப்படின்னு காட்டும். ஆல்ரெடி நான் முதலே சைஸ் ஆல்டர் பண்ணதுனால இந்த இடத்துல டேஷ் டேஷ் காட்டுது. நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் மாதிரி காட்டும். அதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 200 200 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த புகைப்படம் வந்து 4 MB இருக்குது. இது வந்து நம்ம வந்து புகைப்படத்தை கொடுத்துட்டு டிக் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த புகைப்படம் சுருங்கிடுச்சு. 200 200 அப்படிங்கிற ஏசியாவில் இந்த புகைப்படம் சுருங்கிடுச்சு. சுருங்கினதுக்கப்புறம் மேலே வந்து ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று கேலரி, சேவேஸ்ன்னு காட்டும். சேவேஸ் அப்படின்னா நம்ம எங்கிருந்து புகைப்படம் எடுத்தோம் அந்த இடத்துலயே சேவ் ஆகிக்கிறோம். கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ எடிட்டர்னு போட்டு அந்த இடத்துல இது சேவ் ஆகும். நமக்கு நம்ம எங்கே தேவையோ அங்கே பண்ணிக்கலாம். சேவேஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம எங்கிருந்து புகைப்படம் எடுத்தோம் அந்த இடத்துல சேவ் ஆகும். இல்லை வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வேணா கேலரிங்கிற இடத்துல நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த புகைப்படம் வந்து கிட்டத்தட்ட 4 MB இருந்து கம்மியான எம்பி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 KB அல்லது 20 KB 22 KB அளவுக்கு இந்த புகைப்படத்தை நம்ம சுருக்கியாச்சு. இந்த புகைப்படத்தை நம்ம வலைதளத்துக்கு சென்று நம்மளுடைய எமிஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு அங்கே அந்த எந்த குழந்தை எந்த வகுப்பு படிக்கிறோம் அந்த புகைப்படத்தை நம்ம அப்லோடு செஞ்சுக்கலாம். இந்த முறையை நம்ம பின்பற்றினா நம்ம எளிமையான முறையில் வந்து புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம்.